ஜி டாட் எஃப் ஆர் நாட் ஈக்குவல் ஏன்னா செக் பண்ணிணோம் அதுக்கு போய் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா is இஸ் த வேல்யூ ஆஃப் கே அதையும் நம்ம கண்டுபிடிச்சோம் நம்ம இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட அட்வான்ஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் போக போகிறோம் என்ன சார் செகண்ட் லெவல் அப்படின்னா மூணு ஃபங்க்ஷனோட சேர்ப்புப்பா காம்போசிஷன் ஆஃப் த்ரீ ஃபங்க்ஷன்ஸ் அதை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அன்றைக்கி நம்ம அந்த வீடியோ என்ன பண்ணோமோ அதே மெத்தட் தான் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வரப்போகுது மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது ஈஸி ஒன் ஈஸியாக ஃபைவ் மார்ஸ் நம்ம கேதர் பண்ணலாம் இதில் நம்ம ஓகேவா அதில் ஒரு எக்ஸாம்பிள் சம்மன் பார்ப்போம் எக்ஸ்ஐஎஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல டென்த் ஸ்டாண்டர்டில் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் டூ த்ரீ ஓகே இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஜிஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் ஒன் மைனஸ் டூ எக்ஸ் ஹெச்ஆஃப் எக்ஸ் ஈஸியாக த்ரீ எக்ஸ் பாருங்கள் எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க ஜின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க ஹைச்னு ஒரு ஃபங்க்ஷன் மூணு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதோட காம்போசிஷன் ஓகே இது வந்து ரெண்டும் ஈக்குவலாக இருக்குமா ஓகே இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இப்போ சேர்ப்பு பண்போட அந்த ப்ராப்பர்ட்டி கேட்டிருக்காங்க சேர்ப்பு பண்பை சாப்படுத்துமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை செக் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா செக் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எஃப் டாட் ஜி டாட் ஹெச் இஸ் ஈக்குவல் எஃப் டாட் ஜி டாட் ஹெச்

சரி இதில் ரெண்டு பார்ட் இருக்குது ஃபஸ்ட் பார்ட் பிராக்கெட் குள்ளார இருக்க ஒரு பார்ட் ஒன்று இருக்கு அதுக்கு பிராக்கெட் வெளியே ஒரு பார்ட் இருக்கு ஓகேவா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் வாட் இஸ் இன் ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு அதை சால்வ் பண்ணிக்கலாம் ப்ராக்கெட்ல என்ன இருக்கோ அதை முதல்ல சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா வெளியில் இருக்கிற ஃபங்க்ஷன் ஜாயின் பண்ணுறது கம்போஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஓகேவா ஸோ ப்ராக்கெட்ல என்னப்பா இருக்கு ஜி டாட் ஹெச் ஜி ஆஃப் ஹெச் ஓகே ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன் நான் ஜி டாட் ஹெச் ஸோ வாட் இஸ் எ ஜி ஃபங்க்ஷன் ஜி ஃபங்க்ஷன் பாருங்கள் ஒன் மைனஸ் டூ எக்ஸ் ஒன் மைனஸ் டூ எக்ஸ் ப்ராக்கெட் போட்டுக்கலாம் டாட் போட்டுக்கோங்க அடுத்து ஹெச் பப் ஹெச் ஃபங்க்ஷன் என்ன இருக்குது த்ரீ எக்ஸ் ஓகே ஞாபகம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம என்ன பண்ணோம் ரெண்டாவது ஃபங்க்ஷன் ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிக்கணும் ஓகேவா பென்சிலில் ரவுண்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் வேரீஸ் இன் எக்ஸ் ஓகே அதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் நம்ம ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எக்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ண ரவுண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஃபங்க்ஷனில் இருந்து இது வரைக்கும் ஒரு ஏரா மார்க் போட்டு ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ரீப்ளேஸிங் எக்ஸ் ஓகே பை த்ரீ எக்ஸ் இப்போ நம்ம எழுதலாம்ப்பா இஸ் ஈக்குவல் டு இந்த ஒன் அப்படியே வச்சுக்கலாம் மைனஸ் டூ அப்படியே இருக்கணும் இந்த எக்ஸை மாதிரி ரீப்ளேஸ் பண்ண நான் அதை மாற்ற போகிறேன் அந்த எக்ஸுக்கு பதில் த்ரீ எக்ஸ் கொண்டு வந்து போட்டுருவோம் ஸோ த்ரீ X இஸ் equal to ஒன் மைனஸ் இந்த டூ அவ்வளோ கொண்டு போயிடலாம்ப்பா அப்போ டூ 3 த்ரீ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ சார் சிக்ஸ் எக்ஸ் ஓகே ஸோ ஜி டாட் வேல்யூ வந்து 1 மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் வந்திருக்கு ஓகே குட் இப்போ என்ன பண்ண போகிறேன் செகண்ட் ஒர்க் இது ஃபஸ்ட்டு ஒர்க்குப்பா செகண்ட் ஒர்க் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை ஃபுல்லாக எடுத்துக்கப்போ எல்கெச்சர்ஸ் ஃபுல்லாக எடுத்துக்க போகிறேன் ஸோ எஃப் டாட் ஜி டாட் ஈக்வல் டு ஃபஸ்ட்டு எஃப் ஃபங்க்ஷன் யார் இருக்கா டூ எக்ஸ் பிளஸ் த்ரீ பாக்கெட் போட்டுக்கலாம் டாட் வச்சுக்கலாம் இப்போ இந்த ஜி டாட் எக்ஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சா மேன்ஸ் கண்டுபிடிச்சுப்பா ஜி டாட் எக்னோம் நம்ம ஆல்ரெடி ஆன்சர் கண்டுபிடிச்ச வச்சிருக்கோம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் அதை அப்படிங்க உள்ள போட்டுக்கலாம் ஈஸி ஓகேவா ஸோ எடுத்த மூணு ஃபங்க்ஷன் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ ரெண்டு ரெண்டாக பிரித்து பண்ண போகிறேன் வேற ஒன்றுமே இல்லை ஸோ என்ன செய்யணும் குட் ஸோ அந்த ரெண்டாவது ஃபங்க்ஷனை அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கலாம் இங்கே எக்ஸை மட்டும் ரவுண்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஏரா மார்க் போட்டுக்கலாம் இப்போ அப்படியே நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் ஸோ டூ அப்படியே வச்சுக்கலாம் ப்ராக்கெட் இப்படி எக்ஸுக்கு பல ரீப்ளேஸ் பண்ணுவோம்ப்போ ஒன் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஸோ இந்த டூ உள்ளே கொண்டு போவோம் இங்கேயும் கொண்டு வரணும்ப்போ இங்கேயும் கொண்டு வரணும் மறந்துடாதீங்க இந்த மார்க் போகிறது எல்லாமே ஒன்னோட இதுக்காக ஈஸியாக தான் பண்ணியிருக்காங்க ஒன் டூ ஜார் டூ அண்டு ப்ளஸ் அண்டு மைனஸ் மைனஸ் டூ சிக்ஸ் ஆர் ஆறுண்டு பன்னெண்டு பம் பன்னெண்டு எக்ஸு ப்ளஸ் மூணு ப்ளஸ் மூணு ஸோ இந்த ரெண்டை உள்ளார பெருக்கியிருக்கப்பா ஒன் டூ சார் டூ மைனஸ் டூ சிக்ஸ் ஆர் டுவெல் டுவெல் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஸோ இப்போ என்ன பண்ணலாம் இந்த ஒரு ப்ளஸ் டூ இருக்குது இங்கே ஒரு ப்ளஸ் த்ரீ ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம்ப்பா ஸோ டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ் ஃபைவ் மைனஸ் டுவெல் எக்ஸ் ஸோ இது எல்கெச்ஸோட ஆன்சர் நான் ஒன் அண்ட் போட்டுக்கிறேன் நான் ஓகேவா எதாவது டவுட் இருக்கா அவங்களுக்கு குட் ஸோ இன்னொரு பார்ட் இருக்குப்பா என்ன பார்ட் ஆர்கெச் இருக்குது அதை நம்ம சால்வ் பண்ண போகிறேன் எப்போ நான் ஸோ ஆர்கெச் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் எஃப் டாட் ஜி ப்ராக்கெட் போட்டுக்கலாம் டாட் ஹெச் ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க அப்போ கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் உனக்கு ஸோ இதில் வாட் இஸ் இன் ப்ராக்கெட் எஃப் டாட் ஜிப்பா ஸோ எஃப் டாட் ஜி நான் தனியாக எடுத்துக்கிறேன்ப்பா வாட் இஸ் இன் எஃப் ஃபங்க்ஷன் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ப்ராக்கெட் போட்டுக்கலாம் டாட் ஜி ஃபங்க்ஷன்ப்பா ஒன் மைனஸ் டூ எக்ஸ் ஒன் மைனஸ் டூ எக்ஸ் என்ன செய்யணும் ரெண்டாவது ஃபங்க்ஷன் ஃபுல்லாக அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கலாம் இங்கே எக்ஸை மட்டும் ரவுண்ட் பண்ணிக்கிட்டு ஆரோ மார்க் போட்டுக்கலாம் ஓகேவா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த டூ அப்படியே வச்சுக்கலாம்ப்பா எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணோம்னா ஒன் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஸோ இந்த டூ ஒன்று கொண்டு போய் ஒன் டூ சார் டூ மைனஸ் டூ டூ சார் ஃபோர் எக்ஸ் ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு எக்ஸு வெளியில் யார் இருக்கா ப்ளஸ் த்ரீ ஸோ ரெண்டும் ஆட் பண்ணுவோம்ப்பா டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ் ஃபைவ் மைனஸ் ஃபோர் எக்ஸ் என்ன ஆன்சர் முடியலை ஆர்களை பாதி அனுப்பிடிச்சிருக்கு இப்போ என்ன வெளியில் டாட் ஹெச் அதையும் நம்ம கம்பைன் பண்ண போகிறோம் இப்போ என்ன பண்ணலாம் ஃபுல்லாக எழுதிக்கலாம்ப்பா எஃப் டாட் ஜி ப்ராக்கெட் டாட் ஹெச் இஸ் ஈக்வல் டு இப்போ டாட் ஜி ஆன்சர் நமக்கு தெரியும்ப்பா என்ன ஆன்சர் வந்திருக்கு நமக்கு குட் ஃபைவ் மைனஸ் ஃபோர் எக்ஸ்

4 थ्री जट 12. नामों ने पंद्रह सो पंद्रह एक्स. सो इस सेकंड पर सो एल का चार्ज साइंस अन्य ने रखे फाइ माइनस 12 एक्स. आर का चार्ज अन्य ने रखे फाइ माइनस 12 सो इलेक्शन मैंने तेरे दे डी असोसिएट प्रॉपर्टी और प्रूड ओके बा सो हनांसिंग तेल दिल लंबा सो यफ डॉट जी डॉट हाइच इज Yes. Hence it is proved. Hence இஸ் is proved. இது ஒரு ஃபைவ் மார்க்ஸ் தான் ஒன்று கிலோ ஒன்று எழுதுனீங்க அப்படின்னா நல்லா பெருசாக ஒரு பக்கத்துக்கு வரும் நான் உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக பக்கத்து பக்கம் ஷேர் பண்ணி காமிச்சிருக்கேன் நான் ஓகே குட் இப்போ இதே மாடலில் காம்போசிஷன் ஆஃப் த்ரீ ஃபங்க்ஷன்ஸ் இப்போ நம்ம இதில் த்ரீ ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் நம்ம கண்டினியூஸாக த்ரீ ஃபங்க்ஷன்ஸ் வரமாதிரி என்ன பண்ணலாம் அப்படிங்கறத அடுத்த எக்ஸாம்பிள் நான் பார்க்க போகிறோம் ஓகே இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ரெண்டு நாளில் பார்க்க போகிறோம்ப்பா இதில் என்ன அப்படின்னா மூணு ஃபங்க்ஷன்ப்பா மூணு ஃபங்க்ஷனோட காம்போசிஷன் கொடுத்துருப்பாங்க மூன்று சார்பையும் சேர்ப்பு கொடுத்துட்டு அது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும் போது வாட் இஸ் இன் எக்ஸ் ஃபைண்ட் எக்ஸ் இஃப் எஃப் எக்ஸ் ஜிஎஃப்எஃப் எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஜிஜிஆப் எக்ஸ் கிவ் அண்ட் எஃப்எஃப் is இஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஜிஆப்எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஓகே ஒன்றும் ஒரே பண்ண வேண்டாம் சேம் திங் ஃபைண்ட் x எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்கப்பா இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கும் what is in எக்ஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க ஸோ எல்கெச்எஸ் ஆர்கெச்எஸ் நான் ஃபஸ்ட் எல்கெச்எஸ் எடுத்துக்கிறேன் நான் சொல்யூஸ் LHS, ஃபஸ்ட் is வாட் இஸ்இன் g ஜி ஃபங்க்ஷன் எஃப் ஃபங்க்ஷன் of x ஓகே okay? நம்ம அதுக்கப்புறம் ஈக்குவல் பண்ணும் போது நம்ம விக் தி எக்ஸ் வேல்யூ ஸோ வாட் இஸ் இன் ஜி ஜி ஃபங்க்ஷன் என்னன்னு பாருங்கப்பா கிவன் கொடுத்துருங்க எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஸோ ஃபஸ்ட்டு ஜி இருக்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எழுதிக்கிறேன் டாட் அடுத்து எஃப் இருக்குப்பா எஃப் ஃபங்க்ஷன் யாருன்னு பார்த்தா த்ரீ எக்ஸ் பிளஸ் ஒன் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் டாட் எகைன் எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஃபங்க்ஷன் தான் ஸோ மறுபடியும் என்ன பண்ணோம் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஸோ இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கிறேன் ரொம்ப சிம்பிள் திங் ஆனால் கேர்ஃபுல்லாக கவனிச்சு ஈஸியாக பண்ணிடலாம் எகே இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லாஸ்ட்டாக இருக்கிறத இந்த ஃப்ரண்ட்டு கொண்டு இது கொண்டு வரக்கூடாதுப்பா அதுக்கப்புறம் கடைசியாக செஞ்சோம் ஃபஸ்ட்டு இதை ரெண்டு சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இதை சால்வ் பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன்னை நம்ம நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன் இங்கே இருக்கிற எக்ஸ் மட்டும் ரவுண்ட் பண்ணிக்கிறேன்பா அப்படியே ஆரம் மார்க் போட்டுக்கிறோம் ஓகே ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் அப்படியே இருக்கட்டும் ஸோ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ டாட் இந்த த்ரீப்பா எக்ஸ் ரீப்ளேஸ் பை த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஸோ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் எகைன் ப்ளஸ் ஒன் எகைன் ப்ளஸ் ஒன் இந்த 3 நம்ம உள்ளே கொண்டு போயிடலாம் ரெண்டு ப்ளேஸையும் கொண்டு போய் ஆகணும் ஸோ இந்த X ப்ளஸ் த்ரீயை அப்படியே காமனாக வச்சுக்கலாம்ப்பா பா, த்ரீ த்ரீ சார் நைன் மூணு ஒன்பது ஒன்பது எக்ஸ் ஒரு மூணு மூணுப்பா ப்ளஸ் மூணு வெளியில் யார்னு இருக்கா ஒரு ப்ளஸ் ஒன் இருக்குது ஓகேவா அந்த 1, ஒன் ப்ளஸ் ஒன் ஸோ இந்த மூணாக உள்ளே கொண்டு போயிருக்கோம் த்ரீ த்ரீ சார் நைன் மூணு ஒன்பது எக்ஸ் பா ஒரு மூணு மூணு இப்போ வெளியில் ஒரு ஒன்று இருக்குது ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம் இந்த எக்ஸ் ப்ளஸ் த்ரீயாக அப்படியே வச்சுக்கலாம் ஸோ ஒன்பது எக்ஸ் இந்த மூணு ஒன்று நாலாயிரும் ஸோ நைன் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் நைன் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஸோ இப்போ மூணு ஃபங்க்ஷனாக அதை என்ன பண்ண ரெண்டு ஃபங்க்ஷன் ஷார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ அதே தான் பண்ண போகிறேன் இப்போ என்ன பண்ணலாம்ப்பா இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய செகண்ட் ஃபங்க்ஷனை ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணிக்கலாம் இங்கே இருக்க எக்ஸை மட்டும் ரவுண்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ஆறாம் மார்க் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸை ரீப்ளேஸ் பை நைன் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இந்த எக்ஸுக்கு பதிலாக இதை அப்படியே போடலாம்ப்பா ஸோ நைன் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் வெளியில் யார் இருக்கா ப்ளஸ் த்ரீ இருக்காங்க நைன் எக்ஸ் ப்ளஸ் இந்த ஃபோர் ப்ளஸ் த்ரீ என்ன ஆயிரும் செவன் ஆயிரும் என்ன ஆயிரும்ப்பா செவன் ஸோ எல்கச்சஸ் ஆன்சர் என்ன வந்துருக்கு நைன் எக்ஸ் ப்ளஸ் செவன் நைன் எக்ஸ் ப்ளஸ் செவன் ஸோ நம்ம இன்னொரு ஆன்சர் இருக்குதுப்பா ஆர்கச்சஸ் இருக்குது நம்ம அதையும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் அதை எப்படி சால்வ் பண்ணுறது அங்கே என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம் என்ன கொடுத்துருக்காங்க ஆர்கச்சர்ஸ் எஃப் ஜிஆப் ஜிஆப் எக்ஸ் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் ஃபை எஃப் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு எஃப் இருக்குது ஃபஸ்ட்டு லெட்டர் பார்த்தா போதும் எஃப் ஜி ஜி ஸோ எஃப் யார் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் டாட் போட்டுக்கலாம் அடுத்த ஜி ஃபங்க்ஷன்ப்பா எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எகைன் டாட் எகைன் ஜி ஃபங்க்ஷன் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ என்ன செய்யணும்ப்பா லாஸ்ட்டாக இருக்கிற அந்த ஃபங்க்ஷனை ரவுன் பண்ணிக்கோங்க இங்கே செகண்ட் ஃபங்க்ஷன் எக்ஸாக மட்டும் ஸோ வேறு மார்க் போட்டுக்கலாம் ரொம்ப சிம்பிள் திங்க்ப்பா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் டாட் ரீப்ளேஸ் பை எக்ஸ் என்ன பண்ணலாம் இந்த x எக்ஸ் ப்ளஸ் த்ரீ போட்டுக்கலாம்ப்பா ஸோ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒரு ப்ளஸ் த்ரீ இருக்காங்க ஓகே ஸோ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் டாட் எக்ஸ் ப்ளஸ் இந்த மூணை மூணையும் கூட்டம் என்ன வரும் ஆறுன்னு வந்துடும் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த x ப்ளஸ் சிக்ஸை இந்த x ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் நான் ஓகே ஸோ 3 ரீப்ளேஸ் பை so, x ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஒன் ஸோ அந்த த்ரீயை உள்ளே கொண்டு போயிடலாம்ப்பா ஸோ த்ரீ இன்ட்டு எக்ஸு மூணு இன்ட்டு எக்ஸு மூணு எக்ஸு த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட்டீன் ஆ மூவாறு பதினெட்டுப்பா பதினெட்டு ப்ளஸ் ஒன் ஓகேவா எயிட்டீன் ப்ளஸ் ஒன் ஸோ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் நைன்டீன் இது செகண்ட் ஒன் ஆர்கோட வேல்யூ ஸோ ஃபஸ்ட்டு ஒன் ஜி எஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி ஜிஆப் இது ரெண்டு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க அப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த ஆன்சரையும் இந்த ஆன்சர் என்ன பண்ண போகிறேன் நான் ஈக்குவல் பண்ண போகிறேன் பண்ணிடலாமா குட் அதை எப்படி ஈக்குவல் பண்ணலாம் நல்லா பாருங்க வெரி சிம்பிள் திங் இந்த பக்கம் இருக்க ஆன்சர் எழுதிக்கலாம் நைன் எக்ஸ் பிளஸ் செவன் ஈக்குவல் அந்த பக்கம் யார் பாருக்கா த்ரீ எக்ஸ் பிளஸ் நைன்டீன் த்ரீ எக்ஸ் பிளஸ் நைன்டீன் ஸோ ஃபைன் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் எக்ஸாக கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா அப்போ என்ன பண்ணலாம் எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம் நம்பலாம் கொண்டு போயிடலாம் என்ன செய்யணும்ப்பா எக்ஸ் எல்லாம் ஒரே பக்கம் வச்சுக்கலாம் இப்போ நம்பெல்லாம் ஒரு கொண்டு போயிடலாம் ஸோ இந்த பக்கம் யார் இருக்கா நைன் எக்ஸ் இருக்கு இந்த பிளஸ் த்ரீ எக்ஸ் இங்கே கொண்டு வந்த பக்கம் என்ன வரும் மைனஸ் த்ரீ எக்ஸ் என்ன பிளஸ் த்ரீ எக்ஸா இருக்குப்பா இஸ் ஈக்வல் டு நைன்டீன் அங்கே இருக்க எழுதிக்கலாம் இந்த பிளஸ் மைனஸ் மாறும் மைனஸ் ஏலாம் மாறும் ஸோ நம்ம சைடில் போறோம் நினைக்கிறேன்

எக்ஸ் ஈக்குவல் டு டூ ஓகே வெரி சிம்பிள் திங் பார்க்க தான் சம் வந்து ஒன்றுமோ கொஞ்சம் மாதிரி இருக்கும்ப்பா ரொம்ப இது கன்சிஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப சிம்பிள் திங் நம்ம எஃப்டாட்ஜி ரெண்டு ஃபங்க்ஷன் எப்படி போட்டோமோ அதே மெத்தடு தான் காம்போசிஷன் ஆஃப் த்ரீ ஃபங்க்ஷன் காம்போசன் ஆஃப் டூ ஃபங்க்ஷன் எனி ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்தாலும் சரி நமக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங்